வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் முளைச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பெரிய வெங்காயம் எப்படின்னா, இந்த ஜனவரி பிப்ரவரி இந்த மாதத்தில் பனி அதிகமாக இருக்கும்போது இந்த வெங்காயம் எல்லாம் வாங்கி வச்ச சமையலுக்கு வாங்கி வச்ச வெங்காயம், சில வெங்காயம் வந்து அப்படியே மேலெல்லாம் அழுகிடுச்சு, கொஞ்சம் ரொம்ப இதாகிடுச்சு. அதை தூக்கம் ரொம்பன்னு சொல்ல முடியாது, மேல் ரெண்டு அடுக்கு அந்த மாதிரி போயிடுச்சு. அப்போ நான் என்ன செஞ்சேன், சரி இதை ஏன் தூக்கி போடுவானே, ஒரு தொட்டியில் போட்டு வைப்பான், முளைச்சா முளைக்கிட்டு முளைக்காட்டி போகட்டும்னு சொல்லிட்டு நல்லா செம்மண் கோக்கர் பிட்டு மண்புழம் போட்டு இந்த தொட்டியில் வச்சேன். ஆனால் என்ன செஞ்சிட்டேன்னா, ஒரு சின்ன தொட்டியில் வச்சுட்டேன், பெரிய தொட்டியில் வச்சுருந்துருக்கணும். ஒரு மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி வச்சுட்டேன், வச்சு தண்ணி விட்டுக்கிட்டு வந்தேன். தண்ணி வந்து டெய்லியெல்லாம் விடுறதில்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி தொட்டினால நம்ம தண்ணி விட்டு தான் ஆகணும் கொஞ்சம். அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டுட்டு வந்தேன். இதில் வந்து தண்ணி நல்லா வெளியேற மாதிரி இருக்கணும், அப்போ தான் இது வெங்காயம்லாம் நல்லா வரும். மண்ணும் வந்து பல பலன்னு அப்படியே பல கொட்டணும், கொட்டுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வச்சோம்னா வெங்காயம் நல்லா வரணும். அதே மாதிரி நமக்கு வெங்காயம் வைக்கும்போது, இந்த மாதிரி வெங்காயம்லாம் வைக்கும்போது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கணும் தொட்டி வந்து, அந்த மாதிரி பெரிய தொட்டியில் வச்சால் தான் நல்லா வளரும். இது ரொம்ப குட்டி தொட்டி, அதனால் பாருங்கள் இது வெங்காயம் வந்து அவ்வளோ பெருசாக விழலை, சின்னதாக விழுந்திருக்கு, பூ பூத்துருச்சு. ஸோ வந்து பூ பூத்துட்டாவே பூ பூக்கிற அளவுக்கு விவசாயிங்கள்லாம் விடவே மாட்டாங்க, ஏன்னா பூ பூத்துருச்சுன்னா காய் சிறுத்து பூன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோட இந்த வெங்காயத்தையும் நான் எடுத்து பார்த்தேன், ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பூ பாருங்கள் என்ன அழகாக பூத்துருக்கு. நம்ம வீட்லேயே இது வந்ததுனால இந்த தண்டையை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வெங்காயத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்டை எடுத்து தோசையில் போட்டுக்கலாம், இல்லை சாம்பாரில் போடலாம், இல்லை குருமாவில் போட்டுக்கலாம், இல்லை பச்சடியில் போட்டு சாப்பிட்லாம், எப்படி இருந்தாலும் சாப்பிட்லாம். இந்த பாருங்கள் வெங்காயம் பாருங்கள், அதில் பிடுங்கின வெங்காயம் இதை தான். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது, இல்லை இன்னும் டைம் இருக்குதா என்னமோ தெரியலை, நான் கால்குலேஷன்லாம் போடலை டயத்தெல்லாம். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம கெட்டு தூக்கி எறிகிற வெங்காயத்தை கூட இந்த மாதிரி நம்ம ஒரு பாட்டில் நட்டு வச்சோம்னா அதுவும் வந்து புது வெங்காயமாக நமக்கு கிடச்சிருது. பாருங்கள் அதனால் நமக்கு வெங்காயம் தான் தெரியும் எது எதுக்கெல்லாம் நம்ம வெங்காயம் யூஸ் பண்ணலான்னு. இந்த தாளியும் யூஸ் பண்ணலாம், தாளிலையும் நல்ல சத்து இருக்குது, வெங்காயத்துலையும் நல்ல இருக்குது. ஸோ வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வெங்காயம் கெட்ட தூக்கி போடுற ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நட்டு வச்சு ஒரு ஹாப்பினஸ்ஸை அனுபவிங்க. ஏன்னா இது நம்ம வாங்கி செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது, வெங்காயமெல்லாம் வாங்குறது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. இருந்தாலும் நம்ம வீட்டில் விளைவிக்கும் போது அது ஒரு பிள்ளைங்களுக்கு காட்டுறப்ப, ஆஹா வெங்காயம் நம்ம வீட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப அது ஒரு ஹாப்பினஸ் தான், அது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை தான். Okay, thank you.